தாய் வீடு, ஆகஸ்ட் 2023. ஆ. பர்க்மன் ஜெயராசா. நினைவு கொள்கிறேன். எழுதியவர் செல்வம் அருளானந்தம். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. இங்கேமை நாடியே வந்துரையாடிய சங்கிலியன் கூத்தில் வரும் இப்பாடலை பர்க்மனின் குரலில் எத்தனை தரம் கேட்டிருப்பேன் என்ற கணக்கு எனக்கில்லை. கடந்த 50 வருடங்களுக்கு மேல் தென்மோடி கூத்தின் ஒரு அடையாள சின்னம் அவர். ஆ. பர்க்மன் ஜெயராசாவின் குரலை நான் கேட்டது ஒரு கூத்தில் அல்ல. 83 84 நினைவில் இல்லை. பாரிஸில் வாழ்ந்தபோது பாசையூரைச் சேர்ந்த என் நெருங்கிய நண்பன் பேர்டினன் தந்த ஒரு ஆடியோ கேசட்டில் அது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் பதிவு செய்யப்பட்டது. பாசையூரின் முக்கிய கூத்து கலைஞர்களான அண்ணாவியார் பாலதாஸ், டேவிட் ராஜேந்திரன், யேசுதாசன் போன்றவர்கள் பங்கு பற்றிய கண்ணகி கோவலன் கதை ஆகிய முத்தா மாணிக்கமா என்ற கூத்து, அக்கூத்தில் பிற்பாட்டு பாடிய ஒரு குரல் மிக தெளிவாகவும் இனிமை பொங்கியதாகவும் இருந்தது. அக்குரல் யாருடையது என்று பேடியை விசாரித்த போது, அவர் ஒரு பெரும் கூத்து பாடகன், கொழும்புத்துறைதான் அவர் ஊராக இருக்க வேண்டும், பர்க்மன் என பெயர். பூந்தான் யோசேப்பை போல கூத்துக்காக ஊரூராய் அலைபவர், எங்கள் ஊரின் நண்பன் அவர் என்றார். அக்குரலை கேட்டு 35 வருடங்களுக்கு பின் 2016 அவரை நேரே பார்க்க கிடைத்தது. கலைமுகம் சஞ்சிகை ஆசிரியர் எமிலின் உதவியால் யாழ் திருமறை கலாமன்ற அலுவலகத்தில் சந்தித்தேன். அவரை நான் பார்த்தபோது என்னை எப்படி அவருக்கு அறிமுகம் செய்வது என்று தெரியவில்லை. தயங்கி தயங்கி, வண்டலம் பூங்குழல் சரிய வாசமலரெனும் தாமரை கரிய என்ற தேவசகாயம் பிள்ளை கூத்தின் பாடலை சொல்லி இதை ஒரு கால் பாட முடியுமா என்றேன். அவர் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. இவன் கூத்துக்கள் பார்த்திருக்க கூடியவன் தான் என்ற நிறைவோடு பாடத் தொடங்கினார். வயது தந்த தளர்வாள் அவர் நின்றோ நடந்தோ ஆடியோ பாடும் நிலையில் இல்லை. அவர் என்ன, தென்மோடி கூத்தின் தலைமகனாக எண்ணப்படுகின்ற பூந்தான் யோசேப்பை கூட என் தலைமுறையைச் சேர்ந்த யாரும் ஆடி பார்த்திருக்க முடியாது. இந்த தலைமுறையினர் அவரை நேரிலேயே பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஸ்நாபக அருளப்பர் கூத்தில் ஏரோது மன்னனாக பாடும் கல்வெட்டு சிந்தை தன் வயதுக்கேற்ப அந்த கல்வெட்டு சிந்தின் வேகத்தை மாற்றி ஆடலை குறைத்து தாளம் பிசகாமல் அழகாக பாடியதை நேரே பார்த்திருக்கிறேன். சரியோ பிழையோ, இன்றைய வடக்கு பக்க தென்மோடி கூத்து என்பது பாடல்கள் முக்கியத்துவம் பெறும் கத்தோலிக்க மரபு கூத்துதான். பர்க்மன் இந்த பாரம்பரியத்தின் தலைமகன் என்றே சொல்லலாம். வரம் வேண்டி வந்த குரல். தென்மோடி மட்டுக்கள் நல்லாய் தெரிந்த புலமை மிக்கவர். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் எங்கள் பழம்பெரும் மரபை முன்னெடுக்க வேண்டுமென்ற ஆர்வம் கொண்ட ஆத்மா. நார்வே தமிழ் வானொலியொன்று அவரை நேர்காணல் கண்டபோது பெரிதாக தன்னை பற்றி பேசாமல் எதிர்வரும் தலைமுறைக்கு கூத்தை கடத்த வேண்டும் என்பதே தன் அவா என்பதும், அதை இப்போது செய்து கொண்டிருக்கும் திருமறை கலாமன்றமும் சவரிமுத்து அடிகளாரும் முக்கியமானவர்கள், அவர்களுடன் சேர்ந்து கூத்தை வளர்க்கும் பணியில் இருக்கிறேன் என சொல்கிறார். இவர் செய்த பணிகளில் முக்கியமானதாக நான் கருதுவது யாழ்ப்பாண கூத்து மரபு இசை மட்டுக்களை திருமறை கலாமன்றம் தொகுத்தலில் முக்கிய பங்காளராக இருந்தது. மேலும் அவரை பற்றி இவ்வெண்ணத்தை ஏற்கனவே கொண்டிருந்த பர்க்மன் ஜெயராஜ் தனது பூரண ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் இச்செயல்பாட்டை தானே முன்னெடுத்து செல்வதற்கும் ஒப்புதல் அளித்தார். இப்பணிகளில் பர்க்மன் ஜெயராஜ் மிகவும் பொருத்தமானவராகவும் இருந்தார். காரணம், இக்கூத்து மரபின் 90% மட்டுக்களை பாடவல்லவராக இருந்தது மட்டுமன்றி, அண்ணாவியார் பூந்தான் யோசேப்பின் மாணவனாக இருந்து பல மூத்த அண்ணாவிமாருடனும் இளைய அண்ணாவிமாருடனும் தொடர்புடையவராகவும், நெகிழ்வுத்தன்மையுடன் காய்தல் உவத்தலின்றி கூத்து வாழ வேண்டும் என்பதில் தீவிர ஆர்வம் கொண்டவராகவும் விளங்கினார். எனவே அவரது ஆளுமை இப்பணிக்கு முழுமையை கொடுத்தது என அதன் இன்னொரு தொகுப்பாளரான ஆளுமை யோ ஜான்சன் ராஜ்குமார் எழுதுகிறார். போர் ஒரு பக்கம், வாழ்வு தரும் நெருக்கடிகள் ஒரு பக்கம், ஆனால் சலித்து போகாமல் தனக்கு பிரியமான கூத்து தொடர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்ந்த கலைஞன். பொருள் வரவோ புகழ் வரவோ இல்லாமல் வாழ முடியா யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த சில அதிசயங்களில் இவரும் ஒருவர். சில வருடங்களுக்குள் என்னூரில் நடந்த சங்கிலியன் கூத்தின் குறுவட்டு ஒன்று எனக்கு கிடைத்தது. ஏதோ காரணங்களால் அதன் தொடக்கமும் இல்லாமல் தெளிவு குறைவாகவும் இருந்தது. என்னூர் படைப்பு கூத்தின் மீது கொண்ட காதலால் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தேன். என் சின்ன காலத்திலேயே பல தடவை விளங்கியும் விளங்காமலும் பார்த்த கூத்து, ஆகவே தெளிவு குறைவாய் இருந்தாலும் விளங்கக்கூடியதாய் இருந்தது.
பொன்னில் சிறந்திடும் மின்னும் யாழ்ப்பாணம் பாடலை கேட்டபோது பாடியவர் குரலும் மொழியும் சரியாய் வராவிட்டாலும், பழங்கால ரகுராம பாலம் கடந்தோம், பாம்பனை சேர்ந்து நாம் பரிவாய் நடந்தோமே, துலா பராமேஸ் பரந்தனில் படர்ந்தோமே, துரிதமாய் மன்னாரை தேடி நடப்போமே என்ற பிற்பாட்டு தெளிவாயும் இனிமையாயும் இருந்தது. இது கேட்ட குரலே. பர்க்மன் எப்படி சில்லாலை வந்தார் என்று நினைத்தேன். கூத்து முடிய கூத்து பழக்கிய அண்ணாவியார் மங்களம் பாடும் வேளையில் பர்க்மன் வந்து பாடுகிறார். அவர் ஊரிலிருந்து என் ஊர் 15 கிலோமீட்டராவது இருக்கும். கூத்து பழக்கத்திற்கு எத்தனை தடவை போயிருக்க வேண்டும்? எவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்க வேண்டும்? போக்குவரத்தும் இலகுவான காலமல்ல. இப்படி எத்தனை ஊர்களுக்கு போயிருப்பார்? எத்தனை கலைஞர்களை ஊக்கப்படுத்தியிருப்பார்? பர்க்மனின் குரலை பல 1000 தடவைகளுக்கு மேல் கேட்டவன் என்ற வகையில் அவரின் தனித்துவமான குரல் மாத்திரமல்ல, தன் வித்துவத்தை பாடல்களில் காட்ட மாட்டார். கள்ளக்குரல் வராது. தாளத்திற்கும் ராகத்திற்கும் விசுவாசமாக இருப்பார். கூத்துக்காரர்களில் ஒரு குறை இருக்கும், ராகம் முறியப்படாது என்று சொற்களை விழுங்குவது. பர்க்மனில் அது கிடையவே கிடையாது. அவர் பாடும் போது எங்கள் அழகு தமிழ் மேலும் அழகாகும். அவரின் திறமையை கண்டுதான் மரிய சேவியர் அடிகளார் தன்னுடன் அவரை அணைத்து வைத்திருக்க வேண்டும். அடிகளாரும் இல்லை, பர்க்மன் என்ற பெருங்கலைஞனும் இன்று இல்லை. பர்க்மன் பூந்தான் யோசப்பின் சீடன், அவரின் நண்பன். அவருடன் இணைந்து கூத்தை வளர்க்க அலைந்தவர்கள், வளர்ந்தவர்கள். இதை நினைக்கும் போது ஓர் இலக்கியக்காரன் என்ற வகையில் எங்கள் இலக்கிய மூலவர்களான பேராசிரியர் கைலாசபதியும் பேராசிரியர் சிவதம்பியும் ஞாபகத்திற்கு வருகிறார்கள். 2 பேரும் ஈழத்து முற்போக்கு இலக்கியத்தை வளர்த்தவர்கள். பேராசிரியர் கைலாசபதி இறந்து போன பின் ஈழத்து அரசியல் ரத்தம் சிந்தும் அரசியலாக மாறியது. இலக்கியம் தடுமாறியது. எல்லா பிரச்சனைகளையும் பேராசிரியர் சிவதம்பி எதிர்கொள்ள வேண்டி வந்தது. கூத்து பக்கமாய் பர்க்மனுக்கும் இதுதான் நிலை. பூந்தான் யோசேப்பு இறந்து விட்டார். அதன் பின் பர்க்மன் வாழ்ந்த காலம் இலங்கை வரலாற்றில் போராலும் பல்வேறு தடைகளாலும் தமிழ் மக்கள் தவண்ட காலம். அதற்குள் கூத்தை ஆடுவதும் பாடுவதும் பழக்குவதும் சாதித்திருக்கிறார்கள். அவரும் திருமறை கலாமன்றமும் ஆடியும் பாடியும் அழுதும் சிரித்தும் துன்பப்பட்ட மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பர்க்மன் செய்த பணிகளும் அவரின் இனிமை குரலும் அவரை நேசித்தவர்களாலும், ஈழத்தின் தனித்துவ கலையென கூத்தை விரும்புபவர்களாலும் வாழையடி வாழையாய் நினைக்கப்படும். பர்க்மன் முடிவிலா வாழ்வில் இணைந்து வருடங்களாயிற்று. அவர் பாடிய பாடலொன்று ஞாபகத்தில் இருக்கு. தங்கத்தொழியும் அங்கத்திகளும் திங்கட் சுடருன் அங்கத்தொழிர தங்குண்ணு கரத்துங்கனாம் பரம்பின் தன்னாலே வேண்டி. அவரை நினைவு கொள்கிறேன். நன்றி.